वेलकम टू डीके अकाडमी இன்னைக்கு நாம நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்? ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சி அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மருது சகோதரர்கள், ஆப்ஷன் பி புலித்தேவர், ஆப்ஷன் சி வேலு நாச்சியார், ஆப்ஷன் டி வீரபாண்டிய கட்டபொம்மன். இதுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி புலித்தேவர் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன், சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். ஆப்ஷன் பி பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் என்று குறிப்பிட்டனர். அடுத்த ஆப்ஷன் சி இதன் தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பங்கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. அடுத்த ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த மூணாவது க்வெஸ்சன், இதுவும் கூட்டு க்வெஸ்சன் தான். ஆப்ஷன் ஏ வாரங்கல்லை சார்ந்த பிரதாபத்திரனின் ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசின் பாளையக்காரர் முறை நடைமுறைப்பட்டது. அடுத்த ஆப்ஷன் பி மதுரை நாயக்கராக 1979 1579 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதனின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறை அறிமுகப்படுத்தினார். அடுத்த ஆப்ஷன் சி காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரச காவல் என்றும் அழைக்கப்பட்டது. அடுத்த ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி. அடுத்த நாலாவது க்வெஸ்சன், இதுவும் கூட்டு க்வெஸ்சன் தான். ஆப்ஷன் ஏ பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. இதுக்கான ஆன்சர் இந்த கேள்வி படிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இது மேலேயே கேட்டிருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது ஆப்ஷன் ஏ பாளையக்கார முறை காக்கத்திய பேரரசு நடைமுறையில் இருந்தது, இது சரிதான். அடுத்து ஆப்ஷன் பி கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் புலித்தேவர் நெற்காட்டு சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார், இதுவும் ரைட்டு தான். கம்பெனியின் நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் ரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். 1764 தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் புலித்தேவர் தூக்கிலிடப்பட்டார், ரைட் தான். அடுத்த ஆப்ஷன் டி ஒன்றி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒற்றை தலைமையேற்று வழிநடத்தினார், இது வந்து தப்பு. இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1, 2, 3 ஆகியவை சரி. அடுத்த அஞ்சாவது க்வெஸ்சன், நாயக்கர் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்கள், இது ரைட் தான். கிழக்கு பாளையக்காரர்கள் சாத்தூர், நாகாலாபுரம், எட்டயாபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி, இதுவும் ரைட்டு. அடுத்த ஆப்ஷன் சி மேற்கு பாளையக்காரர்கள் ஊத்துமலை, தலவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் ஆகியவனாகும். இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான், மேலே இருக்கிற எல்லாமே சரிதான். அடுத்த ஆறாவது க்வெஸ்சன் பொறுத்துக, பாளையக்காரர்களின் புரட்சி, பாளையக்காரர்களின் புரட்சி இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு 1755 டு 1801 பாளையக்காரர்களின் புரட்சின்னு பார்த்தீங்கன்னா 1751 டு 1801. அடுத்து புலித்தேவர் 1755 டு 1767, வேலு நாச்சியார் 1730 டு 1796, வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 டு 1799. அடுத்து தீரன் சின்னமலை 1756 டு 1805. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது இந்த க்வெஸ்சனுக்கு நேரவே இருக்கிறதே ஆன்சர். அடுத்து ஏழாவது க்வெஸ்சன், இதுவும் கூட்டு க்வெஸ்சன் தான். கர்னல் கேம்பல் தலைமையில் கீழ் ஆங்கிலேய படைகள் மாஃபூஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன. அடுத்த ஆப்ஷன் பி
காளையர் கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வீரநாச்சியார் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை பிரிந்தனர். இது ரைட்டு. அடுத்து மூணாவது, திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால் நாயக்கர் தலைமையேற்று வழி நடத்தினார். இதுவும் ரைட்டு. காரன் வாலிஸ் மே 1899 கட்டபொம்மன் கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 மற்றும் 3 ஆகியவை சரி. அடுத்து 8வது கொஸ்டின், சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? ஆப்ஷன் ஏ வேலுநாச்சியார், பி கட்டபொம்மன், சி புலித்தேவர், இ ஓமத்துரை. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புலித்தேவர். அடுத்து 9வது கொஸ்டின், இதுவும் கூட்டு கொஸ்டின் தான். புலித்தேவர் மேற்கு பாளையக்காரரிடம் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டார். இது ரைட்டு. புலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை ஒற்றுமையும் ஏற்படுத்தினார். ஸோ இதுவும் ரைட்டு தான். அடுத்து 3, ஆப்ஷன் சி, சிவகிரி பாளையக்காரர்கள் நீலக்காப்பு பெற பாளையக்காரர்கள் யாவும் அவரை ஆதரித்தனர். எட்டையாபுரமும் பஞ்சாங்க முயற்சியும் கூட இக்கூட்டமைப்பில் இணையவில்லை. இதுவும் ரைட்டு தான். அடுத்த ஆப்ஷன் டி, ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றன. இதுவும் சரி. அடுத்து இ ஆப்ஷன், புலித்தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவினை பெற முயன்றார். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான முதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ இயலவில்லை. இதுவும் ரைட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. அடுத்து 10வது கொஸ்டின், களக்காடு போர் மாபூஸ்கானுக்கும் புலித்தேவருக்கும் இடையில் நடைபெற்ற போர். இதில் புலித்தேவன் வெற்றி பெற்றார். ஆப்ஷன் பி, யூசப் கான் கன்சாகிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு முன் மருதநாயக்கம் என்றும் அழைக்கப்பட்டார். இதுவும் சரி. 1761 மே 16 புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் யூசப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. இதுவும் சரி. கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து புலித்தேவர் 1764 நெற்கட்டு செவல் மீண்டும் கைப்பற்றினார். எனினும் 1767 கேப்டன் கேம்ஃபெல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு தப்பிச் சென்ற அவர் நாடிலிருந்து நிலையிலேயே காலமானார். இதுவும் சரி. ஸோ இதுக்கு இந்த கொஸ்டின் 10வது கொஸ்டின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. அடுத்து 11வது கொஸ்டின், ராமநாதபுரத்தில் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியார் பிறந்தார். 16 வயதில் வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர் மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகளையும் பெற்றெடுத்தார். அடுத்த ஆப்ஷனி, கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருபாச்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். அடுத்த ஆப்ஷனி, தலவாய் தாண்டவரானார். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆன்சர் வந்து 11வது கொஸ்டின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி தான் ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின், சிவகங்கையை வேலுநாச்சியார் கைப்பற்றி மருது சகோதரர்களின் உதவியால் அரசியாக முடிசூட்டிக்கொண்ட ஆண்டு இயர் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1778, ஆப்ஷன் பி 1780, ஆப்ஷன் சி 1772, ஆப்ஷன் இ 1776. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1780. 12வது கொஸ்டின் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1780. அடுத்து 13வது கொஸ்டின், வேலுநாச்சியரின் படைகள் பெண்கள் படை பிரிவு, ஆப்ஷன் ஏ குயிலி, ஆப்ஷன் பி உடையால், ஆப்ஷன் இ வேலுநாச்சியார், ஆப்ஷன் டி மருது சகோதரர்கள். ஸோ 13வது கொஸ்டின், அதாவது வேலுநாச்சியரின் பெண் படைப்பிரிவு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ குயிலி தான் ஆன்சர். அடுத்து 14வது கொஸ்டின், கூற்று, புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். காரணம், மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது.
ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி எனினும் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறானது. ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் சி கூற்று தவறானது காரணம் சரியானது. ஸோ 14th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்து 15th க்வெஸ்சன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக தனது எந்த வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார். ஆப்ஷன் பி 20 ஆப்ஷன் பி 30 ஆப்ஷன் இ ஆப்ஷன் சி 28 ஆப்ஷன் டி 32. ஸோ 15th க்வெஸ்சன் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 30 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 16th க்வெஸ்சன் சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜான்சன் என்போர் இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதினார். அடுத்து ஆப்ஷன் பி அனைத்து பாளையக்காரர்களிலிருந்தும் வாரிசுகளை வரிகளை வசூலிக்க கம்பெனி அதன் ஆட்சிகளை நியமித்தது. சி ஆட்சியாளர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினர். ஆப்ஷன் டி இதுவே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே பெரும் பகை ஏற்பட அடிப்படையானது. இதுக்கு ஆன்சர் என்ன 16th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அனைத்தும் சரிதான் ஆன்சர். இது எல்லாமே ரைட் தான். அடுத்து 17th க்வெஸ்சன் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் ஆப்ஷன் ஏ எட்வர்ட் கிளைவ் ஆப்ஷன் டி எஸ்ஆர் லூயிங்ஸ்டன் ஆப்ஷன் இ வெலஸ்லி பிரபு ஆப்ஷன் டி பானர் மேன். ஸோ 14th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எட்வர்ட் கிளைவ். அடுத்து 18th க்வெஸ்சன் சிவசுப்பிரமணியருக்கு எங்கு செப்டம்பர் 13 அன்று தூக்கிலிடப்பட்டார். ஆப்ஷன் ஏ கையத்தாறு ஆப்ஷன் பி நாகலாபுரம் ஆப்ஷன் சி விருப்பாச்சி ஆப்ஷன் இ பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ 18th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாகலாபுரம். அடுத்து 19th க்வெஸ்சன் கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மன் யாரை என்பவரை அனுப்பி வைத்தார். ஆப்ஷன் ஏ ராமலிங்கர் ஆப்ஷன் பி சுப்பிரமணியர் ஆப்ஷன் சி கோபால நாயக்கர் ஆப்ஷன் டி மருது சகோதரர்கள். ஸோ 19th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராமலிங்கர் தான் ஆன்சர். அடுத்து 20th க்வெஸ்சன் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1799 அக்டோபர் 16 ஆப்ஷன் பி 1798 அக்டோபர் 16 ஆப்ஷன் சி 1798 டிசம்பர் 15 ஆப்ஷன் டி 1787 அக்டோபர் 16. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1799 அக்டோபர் 16 அந்த தேதியில் தான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டிருப்பார். அடுத்து 21st க்வெஸ்சன் கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798 ஆண்டு வாக்கில் 3,310 பக்கோடுகளாக இருந்தது. ரைட்டு தான். அடுத்து 2nd 1798 அக்டோபர் 18 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவர் ஆணை பிறப்பித்தார். ஆனால் கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி பலனளித்ததோடு குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களுக்கு ஜாக்சன் அவரை சந்திக்க மறுத்தார். ஆப்ஷன் சி இறுதியாக 1798 செப்டம்பர் 19 அன்று அனுமதித்த போரில் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தின் ஜாக்சனை சந்தித்தார். அடுத்த ஆப்ஷன் டி ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்டோர் சிலர் கொல்லப்பட்டனர். சிவசுப்பிரமணியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 22nd க்வெஸ்சன் கூற்று மருது சகோதரர்களின் காலம் 1800 டு 1801 இரண்டாவது பாளையக்காரர்கர் போர் காரணம். இப்போரானது சிவகங்கையின் மருது பாண்டியர் திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர்
மலபாரின் கேரளவர்மா, மைசூர் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் வழிநடத்தப்பட்டது. ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி, எனினும் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டுமே தவறானது. அடுத்த ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்த ஆப்ஷன் சி கூற்று தவறானது, காரணம் சரியானது. ஸோ 22வது குவெஸ்சன் இந்த குவெஸ்சன் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து 23வது குவெஸ்சன், மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலைக்காக திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ ஜூன் 1801, ஆப்ஷன் பி ஜூலை 1801, ஆப்ஷன் சி ஏப்ரல் 1801, ஆப்ஷன் டி மே 1801. 23வது குவெஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜூன் 1801. அடுத்து 24வது குவெஸ்டன், திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள். ஆன்சர் ஏ 1801 அக்டோபர் 24. ஆப்ஷன் பி 1801 ஜூன் 24. ஆப்ஷன் சி 1801 நவம்பர் 16. ஆப்ஷன் டி 1801 ஜூலை 31. இந்த குவெஸ்டனுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1801 அக்டோபர் 24 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 25வது குவெஸ்டின் சரியான கூற்று, தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் 1756 பிறந்தார். தீரன் சின்னமலை தாக்க படை அனுப்பினார். இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டனர். அதில் சின்னமலையை வெற்றி பெற்றார். சி திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். எனவே அவ்விடம் ஓராநிலை என்றழைக்கப்படுகிறது. அவர் பிடிபடாமல் இருப்பதற்கு கொரில்லா போர் முறையை கையாண்டார். இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அனைத்தும் சரிதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 26வது குவெஸ்டின், 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார். ஆப்ஷன் ஏ மருது சகோதரர்கள், ஆப்ஷன் பி தேவன் சின்னமலை, ஆப்ஷன் இ ஓமத்துறை, ஆப்ஷன் டி செவத்தையா. இதுக்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தீரன் சின்னமலை. அடுத்து 27வது விஷயம், திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ மருது சகோதரர்கள், ஆப்ஷன் பி புலித்தேவர், ஆப்ஷன் இ வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆப்ஷன் டி கோபால நாயக்கர். ஸோ இது இந்த குவெஸ்டனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மருது சகோதரர்கள், அதுதான் இந்த குவெஸ்டனுக்கான ஆன்சர். அடுத்து 28வது குவெஸ்டின், வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? ஆப்ஷன் ஏ 1805 மே 24, ஆப்ஷன் பி 1805 ஜூலை 10, ஆப்ஷன் சி 1806 ஜூலை 10, ஆப்ஷன் டி 1806 செப்டம்பர் 10. ஸோ இந்த குவெஸ்டனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1806 ஜூலை 10 தான் இந்த குவெஸ்டனுக்கான ஆன்சர். அடுத்து 29வது குவெஸ்டின், வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார்? ஆப்ஷன் ஏ கர்னல் ஃபேன்கோட், ஆப்ஷன் பி மேஜர் ஆம்ஸ்ட்ராங், ஆப்ஷன் சி சர் ஜான் கிரடாக், ஆப்ஷன் டி கர்னல் அக்னியூ. ஸோ இந்த குவெஸ்டனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சர் ஜான் கிரடாக். அடுத்து 30வது குவெஸ்டின், வேலூர் புரட்சிக்கு பின்பு திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஏ கல்கட்டா, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் டி டெல்லி, ஆப்ஷன் சி மைசூர். ஸோ இந்த குவெஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் ஏ கல்கட்டா. அடுத்த 31வது குவெஸ்டின் பொறுத்துக. தீர்த்தகிரி, தீர்த்தகிரினா ஓடாநிலை. அடுத்து கோபால நாயக்கர், கோபால நாயக்கர் என்பதுனா திண்டுக்கல் பர்னன்மன். ராமலிங்கனார், சுபேதர் ஷேக் அதாம் வேலூர் புரட்சி. கர்னல் பேன்கோட் வேலூர் கோட்டை. ஸோ இந்த குவெஸ்டனுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆன்சர், பி ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த குவெஸ்டனில் டவுட் ஆனாலும் கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கொடுத்துருங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.